அத்தா நான் தண்ணி போயிட்டு வரேன். சரி கண்ணு. இல்ல நான் ஓடறே. ஓடறே ஓடறியா? யோ கையில கடிச்சா உன அக்கறை இல்லையா? இல்லங்க. யோ சத்து பண்ணல குண்டு குச்ச ஓடறே. இது செஞ்ச காரியத்துக்கு செருப்பாலையே இத தூக்கிட்டு வந்தா பாரு என்ன சொல்லணும். நெஞ்சில விளக்கு மாறு பட்டது என்ன நடக்கும் தெரியுமா? தடுப்பூசி போட வர்றாங்க. கிராமத்துல ஒருத்தர் தவறாம வந்து முத்தடுப்பூசி முத்தடுப்பூசி போட்டு வேண்டிய சாமியோ. நினைச்சேன் ஐயா பெரிய மனசு பண்ணி இந்த முத்தடுப்பு முகாம் நல்லபடியா நடக்கிறதுக்கு உங்க உதவியும் ஒத்துழைப்பும் எனக்கு தரணும். ஏன் தம்பி, இந்த ஊருக்கு நீங்க வந்திருக்கிற விஷயம் இந்த மூணு வியாதியையும் தடுக்கிற முத்தடுப்பு ஊசி போடுறதுக்கு தானே வந்திருக்கீங்க. நீங்க தண்டோரா போடும் போது சும்மா நாங்க ஊசி போட வந்திருக்கோம்னு சொன்னா ஊர்ல இருக்கிறவன் பயந்து ஓடுறானே. விவரத்தை விளக்கமா சொல்லணும். ஐயா நாங்க எல்லா கிராமத்துக்கும் நல்லா விளம்பரப்படுத்திட்டு தாங்க இருக்கோம். இருந்தாலும் உங்களை மாதிரி ஊர் பெரிய மனுஷங்க ஒத்துழைப்பு இல்லாம ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. அதனால இப்போ என் உதவி வேணும்ன்றீங்க? அவசியம் வேணுங்க. நான் வந்து தேசியவாதி, இந்த நாட்டுக்காக எதையும் செய்வேன். வண்டியில ஏறுங்க, என் பின்னாலே வாங்க, எப்படி நடக்குது வேலை பாருங்க. என்ன பெத்த ராசா மகனே கருப்புசாமி, நான் என்னடா பண்ணுவேன்? ஐயோ ஐயோ ஐயோ, இவனுக்கு வேற வந்துட்டானுங்க பழா போறவனுங்க. விச்சர் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் கொண்டா. கம் ஆன் குயிக். ஆமா ஏன்பா, இங்க ஒரு அம்மா உட்கார்ந்திருந்தது எங்க? அது அப்பவே ஓடி போச்சுங்க. பாத்தியா, விவரம் தெரியாம இப்படித்தான் ஓடி ஒளியுதுங்க. பார்த்து ஊசிய போடுங்க. யாராவது வந்து ஹெல்ப் பண்ணுங்களா, பயப்படாம வாங்க. டேபிள்ல ராசாத்தி, அதெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு நிக்கிற வாபுள்ள, சீக்கிரம் வாபுள்ளன்ற. அப்படி உட்கார்ந்து அந்த பையனை புடிச்சுக்க. மெதுவா மெதுவா, அப்படியே படுப்பா. கொஞ்சம் சுடுதண்ணி எடுத்துக்கோங்க, அதுல ஒரு ஸ்பூன் சர்க்கரையும் உப்பும் கலந்து பையனுக்கு கொடுங்க. அப்படியே நீங்களும் ஊசி போட்டுக்கோங்க. கவுண்டரையா, நீங்களும் இந்த பொண்ணு சேர்ந்து எல்லாரையும் அழைச்சிட்டு வந்தா ஊசி போட வசதியா இருக்கும். என்ன, நாங்க வேடிக்கை பார்க்க வந்திருக்கோம்,
எவ்வளவு ராசாத்தி இந்த பையனை அவங்க அம்மா கிட்ட சேர்த்துட்டு வா. நீ என் பின்னாடி வா. இந்த ஊர்ல இருக்கிற அத்தனை பேரையும் தாம்பு கயிறை கட்டி இங்க கொண்டாந்து நிறுத்துறேன். உங்க இஷ்டத்தை அடையா, யார பார்த்து அடைய கிடையாது மரியாதை தான் பேசுற. அத அல்ல எதான் இத சொல்றதுக்கு திருவனந்தபுரத்துல இருந்து 5000 அடிச்சு இங்க வந்திருக்க. அப்படியே கப்ப கிழங்கால குத்திருவேன். தலைய பாரு, சப்பி போட்ட பணம் கொட்ட மாதிரி. அத அல்ல, இது சப்பி போட்ட பணம் கொட்ட. ஐயோ, அதத்தாண்டா நானும் சொன்னேன், என் உயிரை வாங்குறதுக்குன்னே திருவனந்தபுரத்துல இருந்து வந்திருக்கிய. ஏ சின்ன, நாலு பெரியவங்க சின்னவங்க வர்ற இடமாச்சே, கொஞ்சம் மரியாதை இருக்க கூடாது? கால தூக்கி மேல வச்சுக்கிட்டு இருக்க. என் காலு என் மேல வச்சிருக்கேன், உன் மேல வச்சிருக்கேன். இஷ்டம்னா இரு, இல்லைன்னா போயா. வெட்ட வெடியில இவங்கிட்ட போய் வாய கொடுத்த பாரு, எனக்கு நல்லா வேணும். நீ என்ன என்கிட்ட வாய கொடுத்த, உனக்கு என்ன வேணும்? நீங்க ஒண்ணு கவுண்டர் சத்தம் எங்களுக்கு கேட்கும். அயோக்கிய பயல்களா, ஆடு இல்லைன்னா தான் மரியாதை குறைவான செய்கையெல்லாம் செய்வீங்களே. நான் பேசுறேன் கேக்கல. இருடா, உன்னை கவனிச்சுக்கிறேன். காலு மேல காலையா போடுற? யார அவன் புதுசா இருக்கிறான்? என்னமோ கோழி மாதிரி பாக்குறானே. திருவாண்டாமா, எந்த சேட்டன் ஆடுறான்? யாரு? 1000 500? அவர் லட்சம்டா, லட்சம். என் கிளாஸ்மேட், பல வருஷமா சாப்பிடுறான். என்ன ஏன் சொல்றான்? ஏய், அவர் கவுண்டரு. மருந்து எடுத்துக்க, வலிக்கிற இடத்துல பூசிக்க, வீக்க இருந்தா தேய்ச்சு விடு, அப்படியே சுடுதண்ணி ஒத்தரமும் கொடு. சரிங்கய்யா, நான் வரேன். ரசத்தி, என்கிட்ட இப்ப இருக்கிறது இந்த ஒரே டியூப் தான். இதே நீ கொண்டு போயிட்டா எப்படி? இங்கேயே பூசிட்டு டியூப கொடுத்துட்டு போ. என்ன ஜாக்கெட்டுக்கு ஜன்னல் வச்ச மாதிரி முதுகுதான் தெரியுது.